எல்லோருக்கும் வணக்கம். அதிமுக கட்சிக்காரங்க அடிமட்டத்தில் இருக்கிறவங்க அந்தந்த தொகுதிகளில் இருக்கிற நிர்வாகிகள் இந்த தேர்தலை எப்படி அவங்க பார்க்கிறாங்க, தேர்தலில் இருக்கிற நிலவரங்களை எப்படி என்ன அவங்க வந்து சொல்றாங்க அப்படிங்கிற அந்த பதிவுகளை வந்து என்னோடு பகிர்ந்திருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுகவுடைய கூட்டணி வந்து இன்னும் கொஞ்சம் வலிமையாக கட்டமைக்கப்பட்டிருக்கோம். கூட்டணிகளுடைய வலிமை, திமுகவுடைய கூட்டணி வலிமை, அதிமுகவுடைய கூட்டணி வலிமை என்று பார்க்கிற பொழுது நாம் அந்த கூட்டணி வலிமையில சற்று பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவங்க சொல்றாங்க. ஒன்று. இரண்டாவது அவங்க சொல்ற கருத்துக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருப்பத ஒரு 75% பேர் வந்து விரும்பல அப்படின்னு சொல்லி சொல்ல, அது எல்லா மட்டத்திலையும் நிர்வாகிகள் மட்டத்திலேயே அதை விரும்பல. சில பேர் அதை விரும்புறவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேர்தலுக்கு அதாவது தேர்தல் நடக்கிற பொழுது அவங்க எப்படியாவது எங்களை ஜெயிக்க வச்சிருவாங்கன்னு சொல்லி நம்புறாங்க. அதாவது ஓட்டுப்பதிவு எந்திரங்கள் அந்த ஓட்டிங் மெஷின்ஸ்ல ஏதாவது மேஜிக் செய்து எங்களை ஜெயிச்சு வைக்கிறாங்க அப்படித்தான் நம்புறாங்களே ஒழிய அவர்கள் நம்மோடு இருப்பது பலம் என்று அவர்கள் வந்து நம்புறது இல்லை. ரெண்டாவது வந்து சிறுபான்மையினர் வாக்கு நமக்கு அது பாதிக்குதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. மூன்றாவது விஷயத்த அதுல அந்த சர்வேல இதெல்லாம் சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அந்த 10.5% கொடுத்தது என்பது வந்து மற்ற சமுதாயத்தினரை அது வந்து ஒரு வெறுப்படைய வைத்திருக்கிறது. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல காலங்காலமாக இருக்கிற மற்ற சமுதாய மக்கள் ஓட்டளிக்க தயங்குகிறார்கள், அதுவும் குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிப்பதற்கு தயங்குகிறார்கள். ரெண்டாவது, இதை அவசரப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக அந்த 10.5% உள் ஒதுக்கீடு என்பது வந்து ஒரு சரியான முடிவு அல்ல, தேர்தல் காலகட்டத்தில் எடுக்கப்பட வேண்டிய ஒரு முடிவு அல்ல என்று பார்க்கிறாங்க. அடுத்தது, இந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் வந்து இதனால வந்து வெறுப்படைந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீது ஒரு சங்கடமான சூழல்ல இருக்காங்க அப்படிங்கறத அந்த சர்வேல சொல்றாங்க. அடுத்ததாக, அந்த தேமுதிக வந்து நம்ம விட்டுருக்க தேவையில்லை, அவங்க வந்து 18 சீட்டு கேட்கறாங்க, இவங்க 13 சீட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க, ஏதோ இன்னொரு 2 சீட்டு சேர்த்து கொடுத்து ஒரு 15 சீட்டுனாவது வச்சு அவர்களை வந்து நம்ம இழுத்து போட்டிருந்தோம்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு ரொம்ப குறைஞ்சபட்சம் எடுத்தீங்கன்னா கூட 5000 இருக்கும், அதிகபட்சம் ஒரு 10000 இருக்கலாம், ஆனால் ஏவரேஜ் எடுத்தீங்கன்னா 7500 வாக்குகள் ஒரு தொகுதிக்கு நமக்கு வந்து அதிகமாக கிடைச்சிருக்கலாம், அது ஒரு பலமாக இருக்கும். அது கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி கடைசி வரை கொண்டு வந்து விட்டு கடைசியில் அது இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பலகீனமாக களத்தில் இருக்குறாங்க. அடுத்தது வந்து இந்த இரட்டை தலைமை அப்படிங்கிறது வந்து தொண்டர்கள் வந்து ஏத்துக்கல, 98% தொண்டர்கள் வந்து இந்த இரட்டை தலைமைங்கிறத ஏத்துக்கல, தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற பொதுச் செயலாளர் தான் தேவை என்கிற கருத்தை எல்லோருமே பரவலாக ஏற்றுக்கொள்கிறார்கள், வரவேற்கிறார்கள் அப்படிங்கிற அதை சொல்றாங்க. அடுத்து, ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேவை அப்படிங்கிறது எல்லோருமே நினைக்கிறாங்க. அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒன்றுபட்ட அதிமுகனா ஒரு பக்கம் அமமுக அது இருக்கு, இன்னொரு பக்கம் கூட பார்த்தீங்கன்னா இப்ப அந்த விழுப்புரத்துல வந்து இவர் டாக்டர் லக்ஷ்மணன் போட்டியிடுறார் சிவி சமூகத்தை எதிர்த்து, அவரெல்லாம் வலுக்கட்டாயமாக இங்கிருந்து வந்து வெளியில தள்ளப்பட்டார். அதே போல தங்கத்தமிழ் செல்வன், செந்தில் பாலாஜி போன்றவர்கள் வந்து இங்கிருந்து, மார்க்கண்டேயன், அவங்கெல்லாம் இங்கிருந்து வலுக்கட்டாயமாக வெளியில வந்து தள்ளப்பட்டவர்கள். அவர்கள் வந்து அதிமுக இணைந்து கொள்கிறேன் என்று வந்தார்கள், அவர்களுக்காக நான் பேசியிருக்கேன், அப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இல்லை இவங்க வேண்டாம். அதாவது அது வந்து என்னன்னா, ஒரு களத்துல போகிற பொழுது அதை வந்து அதிமுகவில் இருந்து ஒரு சிதைவாக பார்க்கிறாங்க, கூட அமமுகவும் அதை இந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தேவை அப்படிங்கிறத வந்து நினைக்கிறாங்க. இது போல சூழ்நிலைகள் வந்து இருக்கு. இப்ப நீங்க எல்லோருமே அந்தந்த பகுதிகளில் களத்துல இருக்கிற நிலவரங்கள்ல வந்து நம்மோடு வந்து பகிர்ந்து கொள்ளலாம். இப்பவும் நான் சொல்றேன், நாம் என்றைக்கும் அதிமுக தான், அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் இதுல இருக்கிற குறை நிறைகளை சுட்டி காட்டுவது நம்முடைய கடமையாக நினைக்கிறோம். ஏன்னா பல பேர் இன்றைக்கு இருக்கிற ஒரு சில இடங்கள்ல வந்து நான் தெரிவிக்கிற கருத்துக்களுக்கு கூட சில பேர் சொல்றாங்க, இல்ல நீங்க வந்து இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம வந்து உண்மை என்ன, இதை நம்ம எப்படி சரி செய்வது அப்படிங்கிற நோக்கத்துக்கு தான் நம்ம சொல்றோமே ஒழிய, இப்ப டிவி விவாத நிகழ்ச்சிகள்ல கூட பார்த்தீங்கன்னா எல்லோரு இடத்துலயுமே நான்
ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் நான் எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ளவில்லை. ஏன்னா அதுல கலந்து கொண்டால் உண்மைக்கு மாறாக நம்மளால பேச முடியாது. அடுத்தது சில உண்மைகளை பேசுகிற பொழுது அது அண்ணா திராவிட முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை வந்து தவிர்க்கிறோம். ஆனால் அதற்காக இதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம வெளியில சொல்லாம இருந்தோம்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டு அடையாளம் காட்டப்பட்டு அவரோடு வந்த நானே இதை சொல்லலைன்னா வேற யார் சொல்லுவாங்க? இவர்கள் எல்லோரையும் அடிமைகளாக நினைக்கிறார்கள். அதிமுக என்பது எம்ஜிஆரால உருவாக்கப்பட்டது, எம்ஜிஆரால வளர்க்கப்பட்டது. இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த பாண்டிச்சேரியில வந்து 5 சீட்டுகள் தான். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரங்கசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னா அதிமுக ஒரு ஈக்குவல் பார்ட்னராக இருந்தது. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு எம்பி சீட்டுன்னா அது அதிமுகவுக்கு தான் இருந்தது. அந்த நிலை மாறி இன்னைக்கு வந்து அந்த 16 சீட்டு ரங்கசாமிக்கு, 14 சீட்டு கூட்டணிக்கு, அதுல வெறும் 5 சீட்டு தான் நமக்கு. அப்ப அதே நிலையை அடுத்த தேர்தல்ல தமிழ்நாட்டுல வந்து நடக்கும். அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் சொல்றாங்க. நமக்கு வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமியோ ஓபி பன்னீர்செல்வத்தையும் உயர்த்தி பிடிப்பதோ இல்ல அவர்களை வந்து தாழ்த்தி பேசுவதோ நம்முடைய நோக்கம் அல்ல. நாம் எல்லோரும் உழைத்த வளர்த்த எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் இல்லாவிட்டாலும் வருகிற தேர்தலையாவது வலிமையான கட்சியாக இருக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல வந்து ஒரு பெரிய மாறுதலை நம்மளால வந்து பார்க்க முடியுது. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த பொழுது இருந்த திமுக எதிர்ப்பு என்பது வந்து மழுங்குகிறது, அந்த உணர்வுகள் வந்து குறையுது. ஆனா அதே சமயத்துல வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சி மீது இருக்கிற அந்த எதிர்ப்பு என்பது வந்து அதிகமாக இன்றைக்கு வந்து இருக்கு. தங்க தமிழ் செல்வன் திமுகவுக்கு போறேன் அப்படிங்கிற காலத்துல புதிய தலைமுறையில நான் பேசியிருப்பேன், எடுத்து பாருங்க. அதாவது தங்கத்தமிழ் செல்வன் அதிமுக வந்து சேர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு, அவரும் செந்தில் பாலாஜியும். நான் ஓபிஎஸ் கிட்ட பேசினேன், உங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா நான் வர்றேன், தங்கத்தமிழ் செல்வனை கூட்டிட்டு வர்றேன், ரெண்டு பேரும் பேசலாம், அவர் கூட நம்ம வந்து சமாதானம் பண்ணிக்கலாம், நீங்க அது வந்து உங்களுக்கு நல்லது, கட்சி பலமா இருக்கும், உங்களுக்கு ஒருத்தர் போட்டியா இருக்காருங்கிறதுனால நீங்க அந்த கட்சி விட்டு அவரை சேர்த்த கூடாதுன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி சொன்னேன். அன்னைக்கே புதிய தலைமுறையில நான் சொன்னேன், தங்க தமிழ் செல்வனை இவர் அனுப்புறது ஓபிஎஸ்ஐ எதிர்த்து போட்டியிடுறதுக்கு திமுகவுக்கு ஒரு வலிமையான வேட்பாளர் இல்லாம இருக்கு. திமுகவுக்கு அதிமுகவில இருந்து நீங்களே ஒருத்தர் திமுகவுக்கு கொடுத்து அவரை ஓபிஎஸ்ஐயை எதிர்த்து எதிர்காலத்துல போட்டியிடுற அளவுக்கு வலிமையா வளர்த்துறீங்க, இது உங்களை பாதிக்கும். நீங்க அவர் தங்க தமிழ் செல்வன் திமுக சேர்ந்த அன்னைக்கு புதிய தலைமுறை போட்டு பாருங்க, அந்த டிபேட்ல நான் பேசியிருப்பேன். இதே தான் சொல்றாருல்ல, திருவண்ணாமலையில ஏவா வேலுது, வேலு அதிமுக இருந்தவர் தானே, சசிகலா கூட்டத்தோட ஒத்து போகாதனாலதானே அவரு திமுகவுக்கு போனாரு. வேலு வந்து 80-84 எம்எல்ஏ, 84-88 எம்எல்ஏ எம்ஜிஆர் காலத்துல என் கூட அவரெல்லாம் எம்எல்ஏவா இருந்தார் 84-88. அப்ப வலிமையான ஆட்களை அந்த உள்ளூர் பிரச்சனைகள்ல, இப்ப எனக்கு என்ன பிரச்சனை அதிமுகவுக்கு எனக்கு என்ன பிரச்சனை, எல்லா தொண்டர்களும் நான் விரும்புறாங்க, ஆனா எடப்பாடி பழனிசாமி பழனிசாமின்னு பேர் இருக்கிறாலே இருக்கக்கூடாதுங்கிறார். இன்னொரு கேண்டிடேட் கூட பழனிசாமின்னு இருந்தாலும் மாத்திட்டாங்க, ஏதோ ஒரு இடத்துல பாருங்க, பழனிசாமின்னு ஒரு கேண்டிடேட் இருந்து அதனால மாத்திட்டாங்க. ரெண்டாவது கோயம்புத்தூர் வேலுமணி வந்து கரெக்டா கலெக்ஷன் வாங்கி கொடுக்கறது அவருக்கு இதான ஆட்கள். நம்ம எல்லாம் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இந்த கட்சியில வந்தவங்க, நம்ம எம்ஜிஆர் காலத்துல இருந்த போது அவங்க எல்லாம் குண்டு விளையாண்டு பசங்க வந்து நம்ம எப்படி அவங்கள பின்னாடி போய் வந்து அவன் சொல்றதெல்லாம் அவன் செய்யற தப்புகள்லாம் நம்ம ஏத்துக்க முடியுமா? என்ன சுயமா முடிவு எடுத்து சொல்றாங்க, யாரும் சுத்தி இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓபிஎஸ் வரைக்கும் எப்படின்னா, நான் அவர்கிட்ட ரொம்ப ஃப்ரீயா பேசுவேன், பட்டு பட்டுன்னு அடிச்சிருவேன், மூஞ்சிக்கு நேரம் அண்ணே தப்புனே இது, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கறத கிளியரா நான் சொல்லிடுவேன் அவர்கிட்ட. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, வந்தீங்களா, ஏதாவது கான்ட்ராக்ட் வேணுமா, காரி ஆகணுமா, அது பேசுங்களா, ஏதாவது பணம் வேணுமா பேசுங்க, அதோட போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அதை தாண்டி இந்த கட்சி எம்ஜிஆர் காலம் கொடி பிடிக்கிற தொண்டன் பொதுச் செயலாளர் வேணும், பிஜேபி கூட்டணி வேண்டாம், கொள்கை இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுங்க அப்படிம்பாரு. அவர் தர்மயுத்தம் நடத்தும் போது நீங்களும் அவங்க வந்து பின்னாடி நீங்க தான் பலமா இருந்தீங்க. நான் சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை தவறுன்னு சொல்லி ஜனவரி மாசம் போட்டேன், அவர் பிப்ரவரி மாசம் வெளியே வந்தாரு. சரி, நம்ம கோரிக்கையை ஏத்துட்டு ஒரு நல்ல பலம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அவர் தோல் மேல ஏறி நின்னு நம்ம அடிச்சோம், அவ்வளவுதான். சரி, இப்ப இது யோகேஷ் சார், இப்ப நம்மளுடைய பங்களிப்பு என்ன சார்? இல்ல, நிச்சயமாக
தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மூணு கோரி இந்த மூணு விஷயத்த நான் சொல்லிட்டேன். ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எல்லாரையும் சேர்த்து எம்ஜிஆர் காலத்துல இருந்தவங்க, அம்மா காலத்துல இருந்தவங்க, இன்னும் முடிஞ்ச இங்கிருந்து திமுகவுக்கு வெளியில போனவங்க கூட திருப்பி வலிமையான ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்படணும். பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கணும். மூணாவது, தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை உருவாக்கப்படணும். அந்த பொதுச் செயலாளர் வருகிற பொழுது சசிகலா போட்டி போட்டாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி போட்டி போட்டாலும் சரி, ஓபிஎஸ் போட்டி போட்டாலும் சரி, நான் கே சி பழனிசாமி நிச்சயமா நான் போட்டியிடுவேன். இதை இது வந்து ரொம்ப, அதாவது என்ன கட்சியில சேர்த்துறேன்னு சொல்லி ஓபிஎஸ் வந்து ஒரு தடவை என்ன பேசினாரு, சரி நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னா. ஜூனியர் வடல வந்து ஒரு பேட்டி கேட்டாங்க, இல்லைங்க இந்த கொள்கையை நீங்க என்ன பார்ப்பீங்க, கட்டாயம் நான் இதை தொடர்ந்து வலியுறுத்தணுங்க, தேர்தல் பொதுச் செயலாளர் தேர்தல் வச்சா நிப்பீங்களான்னு, ஆமா நிப்பேன் அப்படின்னு. உடனே அடுத்த நாள் காலையில் என்னங்க நீங்க பொதுச் செயலாளர் தேர்தல் வச்சா நிப்பேன்னு சொல்றீங்க அப்படின்னு, ஆமா நான் அண்ணா திமுகல தானே இருக்கேன், நான் நிக்கலாம்ல, நான் எம்ஜிஆர் காலத்தாலும் உங்களை விட சீனியர் தான், அப்ப அப்படின்னா நான் சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. இது இது என்ன இந்த மாதிரியான மனநோயாளிகளை நம்ம என்ன சொல்ல முடியும், என்ன செய்ய முடியும்? தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை, ஒரு ஒரு வலிமையான, அப்புறம் ஜாதிய பாகுபாடுகளுக்கு அப்பா. இப்ப எம்ஜிஆர் காலத்துல யாராவது இந்த ஜாதி பாகுபாடு இருந்ததா? இன்னைக்கு இவ்வளவு பேர் பேசுனதுல பாருங்க, பட்டியலின மக்கள் நம்மை விட்டு விலகி செல்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பலமா, அதாவது மிக, அதாவது அவங்க எல்லாம் வந்து எம்ஜிஆரே ஒரு மதுரை வீரனா தான் பார்ப்பாங்க. மதுரை வீரன் எங்களுக்கு குல தெய்வம் அப்படின்னு சொல்லித்தான் பட்டியலின மக்கள் வச்சிருப்பாங்க. கிராமத்துக்குள்ள அந்த ஒரு பெரும்பான்மை சமுதாயம் இருக்கிற இடத்துல வந்து நமக்கு ஒரு 60-40, நமக்கு ஒரு 60, திமுகக்கு ஒரு 40னா, பட்டியலின மக்கள் இருக்கிற இடத்துல 90-10 தான் இருக்கும், நமக்கு 90 வரும். இன்றைக்கு அப்படி இருக்கிற அந்த சமுதாய மக்கள் இந்த ஜாதிய அரசியல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த 10.5 இதுல நமக்கு பாதிப்பு. அடுத்து தேவேந்திர குல வேளாளர் இதுல மற்றவர்கள் முதலியார் பிள்ளைமார் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு. பாரதிய ஜனதா கட்சியினால பார்த்தீங்கன்னா சிறுபான்மை வாக்குகள் வந்து பாதிப்பு. அது இல்லாம இவங்க இந்த கட்சியில இவங்கதான் இருக்கணும், இவங்க எல்லாம் இருக்க கூடாது என்கிற அந்த பாதிப்புகள். அப்ப இது எல்லாத்தையும் களைந்து எடுத்து விட்டு ஒரு வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம உருவாக்கணும். எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் இந்த கட்சிக்கு அவர்கள் இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை துணை இதெல்லாம் ஓடும். ஆட்சிக்கு வரலன்னா கதவை சாத்திட்டு அவன் கும்பு கும்பு கும்புவான், கூட இருக்கிறவனே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப அந்த ஒருவேளை இவர்கள் வெற்றி பெற்று விட்டால் நிச்சயமாக பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியவர்கள். அதுல நமக்கு எந்த விதமான வெற்றி பெற்றார்கள், இவங்க ஜெயிச்சா இல்ல, மீண்டும் மூன்றாவது முறையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தான், இல்ல ஒரு 60-70 தொகுதிகளுக்கு மேல வென்று விட்டார்கள் என்றாலும் கூட பாராட்டுக்குரியவர்கள். ஆனா ஒரு 30-40 தொகுதிக்கு கீழே போச்சுன்னா நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு தலைமை மாற்றம் என்பது வந்து வரும். அந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வருவோம், ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம உருவாக்குவோம். நம்ம வந்து இந்த தேர்தல் காலத்துல இப்போ கூட அதிமுகவுக்காக நாளைக்கே போய் தமிழ்நாடு முழுக்க நீங்க பிரச்சாரம் பண்ணணுங்க வாங்கன்னா வர்றதுக்கு நான் தயார். போன மீட்டிங்லயே கூட சொன்னேன், எந்த வேட்பாளராவது வாங்க எங்களுக்கு வந்து நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணுங்கன்னா நம்ம போலாம். வந்து நம்ம இந்த கள நிலவரங்கள் அப்படிங்கிறது வந்து இது நேரம் முதலமைச்சர் பாப்பாரு, உளவுத்துறை இருக்கு, இது பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் போகும், மத்திய உளவுத்துறை மாநில உளவு, அப்புறம் இந்த கள நிலவரங்கள் வந்து தெரியும். இப்ப நமக்கே பல பேருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இப்படி இருக்க அப்படின்னு ஒரு ஒரு சகடமா நினைப்போம். பலரும் உட்கார்ந்து இது மாதிரி பேசுகிற பொழுதுதான் நமக்கு அந்த உண்மையான நிலவரம் தெரியும். அப்ப இல்ல இந்த கட்சிக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, அப்படி ஒண்ணு இந்த கட்சியை வந்து விட்டுற மாட்டாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த வலிமை நமக்குள்ள வருது இல்லையா. நம்ம வந்து அதிமுகவுக்கு தான் நம்ம வந்து வாக்களிக்கணும், இரட்டை இலை சின்னத்துக்கு தான் நம்ம வாக்களிக்கணும். அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம இருக்கிற குறை நிறைகளை நம்ம பேசுறதுங்கிறது எதுக்கு? இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது சரி இத்தனை தொகுதி வீக்கா இருக்கா, நம்ம அதெல்லாம் போய் சரி பண்ணணும் அப்படிங்கறத அவங்க பண்ணணும். அடுத்தது இந்த குறைகளை வந்து இவ்வளவு நம்ம தப்பு பண்ணி இருக்கிறோமோ, அப்ப நம்ம பிஜேபி கூட்டணி எதிர்காலத்துல இருக்க கூடாது, இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10.5 நம்ம வந்து அவசரப்பட்டுட்டோம், இது போன்ற முடிவுகளை எடுப்பதற்கு நம்ம சொல்றோம். அடுத்து தொண்டர்களால உருவாக்கப்பட்ட ஒரு அதிமுகவை நம்ம வந்து உருவாக்குறது நம்முடைய முயற்சி. எந்த
அதிமுகவை வலிமைப்படுத்தணுங்கிறத தவிர எனக்கு எந்த விதமான நோக்கமே கிடையாது. அரசியல் இருந்தால் அது அதிமுகாலதான் நம்ம பண்ணுவோம். அடுத்த நிகழ்ச்சி அப்படிங்கறது வர 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு இருக்கும். உங்க நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கங்க. இதுல நம்ம பேசிய கருத்துக்கள் என்னோட அந்த பேஸ்புக்ல லைவ்ல வரும். அது யாருக்கு அது வேணுமோ அந்த பகுதிகளை கூட நீங்க எடுத்துக்கலாம். அதிகமா சமூக வலைதளங்களை பயன்படுத்தி நம்மோடு பயணிக்க இருக்கிறவர்களை நீங்க ஒருங்கிணைக்கு பாருங்க. நம்முடைய பணி அப்படிங்கிறது தேர்தலுக்கு பிறகுதான் இருக்கும். தேர்தலுக்கு பிறகு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவது, தொண்டர்களால ஒரு தலைமையை நம்ம உருவாக்குவது, பொதுச் செயலருக்கு தேர்தல் நடத்துவது. நிச்சயமா நான் அதுல போட்டியிடுவேன். பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணியை நம்ம கொண்டு வருவோம். ஜாதி சமயங்களுக்கு ஜாதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சியாக நம்ம அதிமுகவை உருவாக்கி வழிநடத்தணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழிவந்த உருவாக்கிய வளர்த்த இந்த கட்சி இன்னும் 100 ஆண்டுகளுக்கு வலிமையோடு விளங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் குறிக்கோள். அதுலயே நம்ம தொடர்ந்து பயணிப்போம். இதுல கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி.